நான் இன்று அச்சம் தவிர் என்ற நூலை பற்றி உங்களிடம் சில நொடிகள் பேச விரும்புகிறேன். அச்சம் தவிர் இது யாருடைய புக் என்றால் வி. இறையன்பு ஐயா அவர்களுடைய புக். அவரை தனிப்பட்ட முறையில் அவர் அதிகாரியாக எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் அவர் எழுதிய புக் புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இதில் 10 கட்டுரை தொகுதிகளை அவர் எழுதியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான ஒரு நூலாகத்தான் அமைந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் எப்படி தேர்வினை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் அச்சம், தேர்வினை கண்டால் அச்சம் வருகிறது என்றால், அப்போது நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தால் உங்களுடைய அச்சம் என்பது போகிவிடும். அதனால்தான் இதனுடைய தலைப்பையே அச்சம் தவிர் என்று அவர் சிறப்பாக எழுதியிருக்கிறார். இந்த நூலில் எதுகை மூனை, புது புது வார்த்தைகள் என்று பல்வேறு தொகுதிகள் இருக்கின்றன. அதில் முதல் தொகுதியை பற்றியே நான் உங்களிடம் கொஞ்சம் உரையாட விரும்புகிறேன். டெக்சஸ் என்ற ஒரு மாநிலத்துல பள்ளி ஒன்று இருக்கு. அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களை நம்ம எல்லாரையும் தேர்ச்சி பெற வச்சு நம்மளுடைய பள்ளிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் எப்படி முன்னேற்றது அப்படின்ற ஒரு குழு வந்து அந்த பள்ளியினுடைய நிர்வாக குழு முடிவு செஞ்சு, நிர்வாக குழு என்ன வந்து சொல்லுதுன்னா அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நிர்வாக குழு நாங்கள் இந்த பள்ளியில 25 சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல அது மட்டும் இல்லாம 3 சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க தான் இந்த மாணவர்களை பார்த்து இவங்களை தேர்ச்சி பெற வைக்கணும், சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்ட்டு நிர்வாக குழு சொல்லுது. இதற்கு அந்த நிர்வாக குழு சொல்லிட்ட உடனே மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க தான் 25 பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அதாவது சிறந்த மாணவர்கள், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத இந்த தேர்வு மூலமா காமிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆசிரியர்கள் புதுசு புதுசா விஷயங்களை எடுத்து அந்த மாணவர்களுக்கு சொல்றாங்க, அந்த 3 சிறந்த ஆசிரியர்கள். அது மூலியமா வந்து அந்த மாணவர்கள் நல்ல தேர்ச்சியில நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. அந்த மாநிலத்திலயும் அந்த ஸ்கூல்ல படித்த மாணவர்கள், அந்த 25 மாணவர்கள் தான் எல்லா பாடத்திலையும் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொருத்தவங்க சிறந்த மதிப்பெண் வாங்குறாங்க. முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் எல்லாமே அந்த மாணவர்களுக்கு தான் வருது. ஆசிரியர்களுக்கும் ரொம்ப பெருமை அடிச்சு ஆசிரியர்கள் போயிட்டு நிர்வாகத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு நாள் அன்னைக்கு அந்த ரிசல்ட், அதாவது தேர்வின் முடிவு வெளியான அன்று நிக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு நிர்வாகம் சொல்லுது. நிர்வாகம் அதுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முத்து முத்தான ஒரு 25 மாணவர்களை கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் நாங்க இவ்வளோ எங்களால சிறப்பான இதை செய்ய முடிந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அதுக்கு நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாம் சரிதான், நாங்க சொன்ன அந்த 25 சிறந்த மாணவர்கள் என்றது சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தான், அவங்களுக்கு இப்படிதான் நீங்க வந்து படிக்க வச்சு அவங்கள சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுக்குதான் என்னன்னா, பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான எதிர்பார்ப்பின் ஆற்றல் அப்படின்ட்டு. நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு வந்தாலே நம்ம அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த உழைப்பு தான் உங்களை இந்த வெளியீடுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அப்படி இருந்தாலும் நாங்க சிறந்த ஆசிரியர்கள் இருந்ததால தானே அந்த 25 மாணவர்கள் வந்து நாங்களால படிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது, அதற்கு நிர்வாகம் என்ன சொன்னதுன்னா, நீங்களும் அந்த சீட்டு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 ஆசிரியர்கள் தான். அதனால இதன் மூலியமா என்ன சொல்றாருன்னா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல அதாவது பாசிட்டிவான எதிர்பார்ப்பு உங்களை வெற்றி அடைய செய்யும், நிச்சயமா வெற்றி அடைய செய்யும் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஸோ மாணவர்களுக்கு இது மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, மாணவர்களை பெற்றோர்கள் பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களும் வெற்றியின் நோக்கி செல்ல முடியும் அப்படின்றத இந்த முதல் பகுதி மூலமா அவரு சொல்றாரு. மற்றும் இது மட்டும் இல்லாம அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா பெற்றோர்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து என்ன பண்ணணும், படிக்கணும், கூடவே நீ விளையாடிக்கலாம், அதாவது நீ டாக்டர் ஆயிட்டு வயலின் வாசி, நீ டாக்டர் ஆயிட்டு செஸ் போர்டு விளையாடு, நீ இன்ஜினியர் ஆயிட்டு கேரம் விளையாடு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. விளையாட்டு படிப்புன்றது மட்டும்தான்
படிப்புன்றது மூலயமா நம்ம எது எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்லாம் இல்ல. படிப்புலயும் சில பேர் சாதிக்கிறாங்க, மற்றதுலயும் அவங்க சாதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, ஐன்ஸ்டீன் எல்லாருக்குமே தெரியும். ஐன்ஸ்டீன் வந்து அறிவியல்ல சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளியிட்டவர். அவருக்கு அறிவியல்ல ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா வயலின் வாசிப்பாராம். அவர் வயலின் வாசிக்க முடியும், வாசித்து முடிக்கும் போது அதனுடைய தீர்வா அவர் கண்டுபிடிச்சிருவாராம். ஸோ அதன் மூலியம் இதன் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மற்ற செயல்பாடுகளை செய்ய செய்ய உங்களுடைய படிப்பின் மீதான ஆர்வமும் கொஞ்சம் கூடும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மாணவர்கள் வந்து படிப்புனாலே பயம், தேர்வுனாலே எரிச்சல், தேர்வுனாலே கொஞ்சம் பதற்றம் அடைகிறாங்க அப்படின்ற மனப்பான்மை எல்லாரிடமும் அதிகமாகவே இருந்துட்டு வருது. அதுக்கு என்ன ஐயா ஐயா நம்ம இறையன்பு ஐயா சொல்றாருன்னா, இந்த தேர்வு அப்படின்றது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, உங்களுடைய திறனை மதிப்பிடக்கூடிய விஷயம்தான். வலிமையான ஒரு யானை வந்து சிங்கத்தை பார்த்து பயந்து கூடு, அதாவது பயந்து வேட்டையாடி ஓடுறது மாதிரி, நீங்க வந்து எப்படி இருக்கணும்னா வலிமையா இருக்கிறது முக்கியம் இல்லை, புத்திசாலித்தனமா செயல்படணும் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அது மட்டும் மற்றும் துரியோதனனும் செல்லும் போது, அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் செல்லும் போது, கிருஷ்ணன் என்னுடைய படை வேண்டுமா இல்ல நான் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணன். அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, எனக்கு நீதான் வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன் படைகளை எடுத்து சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கேட்கும் போது, 1000 மந்திகளை தவிர ஒரு அதிபுத்திசாலியே எனக்கு சிறந்தவன் அப்படின்ட்டு அர்ஜுனன் அதற்கு பதில் அளிக்கிறார். அதன் மூலியமா எல்லாருக்கும் மகாபாரதம் படித்த அனைவருக்கும் தெரியும், கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய அந்த போரில் வெற்றிக்கு முக்கிய காரணமே கிருஷ்ணனாகத்தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் முடிவெடுக்கும் தருணங்களையும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறி முடிக்கிறார். இன்னும் பல்வேறு தகவல்களை இந்நூலில் அவர் உங்களுக்காக புகுத்தியிருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது இதையும் படித்து பயனுறுங்கள். நன்றி ஐயா. நன்றி. உண்மையிலேயே இறையன்புடைய வரிகள் வாழ்க்கையில ஒரு நேர்மறையான சிந்தனைகளுக்கு நம்மை இட்டுச் செல்லும். அந்த வகையில் மிக அழகாக அந்த அச்சம் தவிர் என்கின்ற அந்த நூல் வழியாக நேர்மறை சிந்தனைகள் எப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், அதன்படி வாழ்ந்த மனிதர்களினுடைய ஒரு முக்கியத்துவத்தை எல்லாம் பதிவு செய்திருப்பார். அதெல்லாம் மிக அழகுற சொல்லப்போனால் மிக குறைவான சரியான நேரத்திற்குள் அதை முன்வைத்த மணிகண்டன் அவர்களுக்கு அஞ்சலை தும்பு இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.